சின்னவரு 2 நிமிஷத்துல எனக்கு மரண பயத்தை காமிச்சார். நீங்களா ஜாலியா சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமா ரோஷன், அப்பா சொன்ன மாதிரி ஆதி சாதிச்சு காமிச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோட வேற என்ன சந்தோஷம் வேணும்? ஆதி, மனசளவுல நான் சந்தோஷமாவே இல்லை. என் சந்தோஷம் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஆதி, என் மகன் நந்தினி, மருமகன், பேரன், பேத்தின்னு இந்த வீட்டை சுத்தி ஆடி பாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த வீடு மட்டும் இல்லை, என் மனசும் சந்தோஷமா இருக்கும். இன்னும் 1 மாசத்துல என்னோட 80th பர்த்டே வருது. சின்ன வயசுல இருந்து உன்னோட எல்லா பர்த்டேக்கும் நான் கிஃப்ட் பிரசன்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய 80th பர்த்டேக்கு நீ எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். உன் அத்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியுமா? உங்களால இந்த கண்டிஷன்ல எழுந்து நிக்க முடியுமா? வீல் சேர்ல உட்காந்து 2 years ஆச்சு. எழுந்து நிக்க முடியுமா? இல்ல இல்ல, அதே மாதிரிதான் அவனாலையும் நந்தினியை கூட்டு வர முடியாது. அவளை நீங்களே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு எங்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? எனக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றதுனால நான் தான் அவளை வீட்டை விட்டு வெளியில போறேன். இப்ப நானே தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்றேன். What is wrong with that? நீங்க தான் 25 வருஷமா ஏமாக அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவ ஒரு தடவையே அது உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காளா? What do you know about her? ஒரு மகன்றதுனால அப்பா மேல அவளுக்கு. நானும் உங்க பையன் தான். உங்களை மாதிரி எனக்கும் கோவம் வரும். சொந்த ஊரு விட்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே அவளை மறக்கணுங்கிறதுக்காக தான். இன்னும் எவ்வளவு தூரம் போனா அவளை மறந்து தொலைப்பீங்க? சொல்லுங்கப்பா. என்னப்பா தாத்தா தானே? உன் அத்தையோட பிடிவாதம் உனக்கு தெரியாது ஆதி. இவரோட கோவத்தை விட 10 மடங்கு பிடிவாதம் அவகிட்ட இருக்கு. இது இவரோட கோவத்துக்கும் அவளோட பிடிவாதத்துக்கும் நடக்கிற சண்டை. ஒன்னால அது தீர்க்க முடியாது. நீ போனாலும் அவன் வரமாட்டா. வீணா அசிங்கப்பட்டு வராது. ஒவ்வொரு வருஷமும் அவ பிறந்த நாளைக்கு போனவன் நகையெல்லாம் அனுப்பிட்டு தான் இருக்காரு. பிரிச்சு கூட பார்க்காம திருப்பி அனுப்பிச்சு என் மகளை கூட்டிட்டு வந்துருவியா? நம்ம சென்னையில காலை வச்ச இதே நேரத்துல தான் உங்க அத்தையோட ஹஸ்பண்ட் மதுரை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ முடிச்சிட்டு வந்து இறங்கியிருக்காரு. இவர் தான் உங்க மாமா பிரகாஷ், பெரிய லாயர். அண்ட் ஆல்சோ உங்க அத்தை ஒரு 5-star ஹோட்டல் நடத்துறாங்க. அது இப்ப பெரிய பைனான்சியல் கிரைசிஸ்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. அத்தையை கரெக்ட் பண்றது அப்படின்னு புக்கா எழுதிருக்கேன். வாய் அப்பாட்டு என்னோடது. From now onwards it's my car. என்னோடது எப்படி? கார் என்ன 80 lakhs 3 times more. Any doubt? Bus, கொஞ்சம் லேட் ஆனாலும் அவரே லேட் ஆயிடுவார். உங்க அத்தையும் விடோ ஆயிடுவாங்க. அவங்களை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி உங்க தாத்தா கிட்ட கூட்டி போயிடலாம். How is the idea?